அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். பௌர்ணமி என்று செய்யக்கூடிய இரண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. மேலும் கார்த்திகை தீபம் என்று ஒரு குறிப்பிட்ட இலை மீது வைத்து தீபம் ஏற்றுவதனால செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த பதிவு மிக மிக அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். அனைத்து பெண்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு, தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து நான் வீடியோ போடாமையே கூட இருப்பேங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன், அதில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தவறான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குது. அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. சரி, நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம சேனலை பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாவது சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் இப்படி அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு நிறைய காரணங்கள் வந்து உண்டு. தனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு சிவபெருமான் விஸ்வரூப காட்சியா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்டிய நாளும் வந்து இதுதான். அதனால தான் திருவண்ணாமலையில் கூட ஜோதி ரூபமாக இறைவனை வந்து தரிசனம் செய்கிறாங்க, சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த திருநாளில் நாம் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், குறைந்தது 27 தீபங்களாவது ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கீழே சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்டில் கூட இந்த 27 விளக்குக்கும் எண்ணெய் நீங்களா வாங்கி தரீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. தந்துட்டால் போதும் அதனால் என்ன அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன் வந்து 27 விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லும் விதமாக ஏற்றணுங்கிறதுனால தான் குறைந்தது 27 சொன்னேன். அப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்ற முடியாதுன்னா 5 விளக்காவது நீங்கள் ஏற்றுங்க. ஏற்கனவே பரணி நட்சத்திர தண்ணிக்கு 5 விளக்கு வந்து ஏற்ற சொன்னேன்னா, ஆனால் அதை விட இது கூட ஒரு 2 விளக்காவது எச்ச வச்சு ஒரு 7 விளக்கு 9 விளக்கு இது போலையாவது நீங்கள் ஏற்றுங்க. வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த கார்த்திகை தீபம் வந்து வருது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த அகல் விளக்கு செய்யும் இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மால் இந்த வருமானமும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த அகல் விளக்குகளை வாங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரமும் வந்து உயரும் இல்லையா. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இது போல் நம்ம அவங்கக்கிட்ட பானை வாங்குவது, அகல் விளக்கு வாங்குவது இது போலெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நல்லது. அதுக்காக தான் வந்து அகல் தீபம் ஏற்றோம். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ நிறைய வந்து ட்ரெண்டிங்காக தண்ணியில் எரியற விளக்கு, அதில் எரிய விளக்கு, இதில் எரியற விளக்குன்ட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் விளக்குகளை வந்து வாங்கி வைங்க, ஆனால் வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நீங்கள் அதை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளிரும் மழையும் கலந்த ஒரு மாதம், சரிங்களா? அந்த அன்னைக்கு நம்ம இப்படி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, இந்த விளக்கினுடைய நறுமணம்னு ஒன்று தனியாக இருக்குது. இதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. அப்போ அந்த எண்ணெயினுடைய சக்தி மற்றும் மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த தீபம் எரிய எரிய அந்த எண்ணெயினுடைய வாசம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வந்து பரவும், சரிங்களா? அதனால எந்த ஒரு கெட்ட கிருமிகளாலையும் நோய் தொற்று நமக்கு வராமல் காப்பாற்றவும் இந்த தீபம் வந்து நம்ம ஏற்றி வைக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தில் இது போல ஆர்டிஃபிஷியலான விளக்கை நீங்கள் பயன்படுத்துவது சரியில்லை. இது பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும், நமக்கு எண்ணெயெல்லாம் தீராமல் இருக்கும், தண்ணி ஊற்றுனா போதும் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் இதில் வர்றது வந்து தீபச்சுடரும் கிடையாது, நம்ம முறைப்படி ஏற்றுவதாகவும் இது அர்த்தம் கிடையாது. இது போல் விளக்குகளை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்போ பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, இல்லை திருமண விழா நடக்குது, இல்லை தீபாவளியே வருதுன்னா கூட நீங்கள் வீட்டில் வந்துட்டு மாடியில் வைக்கிறதுக்கு, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, வாசலில் வைக்கிறதுக்கு இது போல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஏற்ற வேண்டிய விளக்கு 7, 9, 27, 108 எந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு எண்ணெய் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. ஆர்டிஃபிஷியல் லைட்டு வந்து பயன்படுத்தாதீங்க.
என்னுடைய சகோதரி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்ததாகவும் அதில் வந்துட்டு நெய் கலந்துட்டு அது கூட கேண்டில் கலந்துறாங்க, அதாவது மெழுகுவர்த்தியை போட்டு அது நல்லா வந்து இதானதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணி அதில் திரி போட்டு தீபம் ஏற்றுறோம், இது மூலமாக எண்ணெய் வந்து மிச்சமாகும்னு சொன்னாங்கக்கா. நான் அது மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்படி மெழுகு கலந்தெல்லாம் வந்து நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுமா? ஏன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு இப்போ தானே நான் விளக்கம் வந்து கொடுத்தேன். இது போல இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மருத்துவத்துக்காக நம்ம செய்யற மாதிரி ஒரு இது நாள். அதாவது கார்த்திகை மாசத்துல இந்த காத்து மழை குளிர் எல்லாம் வரும்போது நிறைய கெட்ட கிருமிகள் பரவிட்டு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம அழிக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம். இதனுடைய வெப்பம், இதனுடைய வாசம், இது எல்லாமே வந்து கெட்ட கிருமிகளை அழிக்கும். எண்ணெயை மிச்சம் பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றுறோம், நம்மளால ஒரு 50-100 ரூபாய் கூட செலவு செய்ய முடியாதா? இது எல்லாமே நம்ம வீட்டு நல்லதுக்காக தானே செய்கிறோம். மற்ற வகையில் எப்படி எந்த வகையில் வேணாலும் நம்ம காசு வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். சிலதில் விரைய செலவாக கூட இருக்குது, எத்தனையோ நம்ம அனாவசியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் ஏன் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துறதில் இவ்வளவு வந்து யோசிக்கிறீங்க? தப்பான பாதையில் வந்து போக வேண்டாங்க. கண்டிப்பாக வந்து எண்ணெயோ நெய்யோ தான் நீங்க பயன்படுத்தணும். அதுவும் நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு எத்தனை இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த விளக்குல இருந்து கீழே எண்ணெய் கசியும் இல்லையா, அது வந்து நம்ம கீழே எண்ணெய் கசிஞ்சதுன்னா கட்டாயம் நம்ம காலை வச்சு நம்மளை வழுக்கி விடும், அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம்தான். அதுக்காக புண்ணியம் வாய்ந்த இந்த அகல் விளக்குல நீங்க நெயில் பாலிஷ் அடிக்கிறது, பெயிண்ட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். இந்த பெயிண்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தீபாவளி என்னைக்கு பண்ணிக்கோங்க, ஆனா இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு எண்ணெய் வடிகிறது தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இலை எடுத்துக்கோங்க, ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விளக்குக்கு அடியில் வந்து வைங்க. இல்லைன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், செம்பருத்தி இலை பயன்படுத்துங்க, அரசு இலை பயன்படுத்துங்க. இது போல் ஏதாவது ஒரு இலை இருக்கும் இல்லையா, தேக்கு இலை, எத்தனையோ இலை இருக்குது அந்த விளக்குக்கு அடிப்பகுதியில் வைக்கிற மாதிரி, அதில் எந்த இலையை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்படி வந்து பண்ணுங்கள். கீழே வந்துட்டு வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு தீபஸ்வரூபமாக நம்ம இறைவனை தரிசனம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் எல்லாமே தூய்மையானதாக இருக்கணும். இது போல் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிற மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காகலாம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு பண்ணாதீங்க. அதெல்லாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள், தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு பண்ணுங்க. அதுபோல் வந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் அங்கே வந்து காட்டுங்க. கார்த்திகை தீபத்துக்கு சில முறைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால தான் பண்ணுறோம். சில ஆன்மீகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அறிவியலும் கலந்துருக்கு, அது மாதிரி தான் இதுவும், சரிங்களா? அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், வாசலில் ஏற்றி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கெல்லாம் வீட்டில் விளக்கு வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து ஏற்றி வைங்க. எக்காரணம் கொண்டும் திரிய போட்டுட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெய் ஊற்றிய பிறகு திரிய போடுங்கள். இதை நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு குறிப்பு பார்க்கலாம். ஒரு 5 அகல் விளக்கு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க அன்னைக்கு, சரிங்களா? அந்த 5லையும் நான் சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். சாதாரண நாட்கள்லேயே இது போல தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கும் போது முருகருக்கு உகந்த நாள், கார்த்திகை பெண்களுக்கு உகந்த நாள், சிவபெருமானுக்கு உகந்த நாள், அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்குது, மகாலட்சுமிக்கு உகந்த நாள், குலதெய்வத்துக்கு உகந்த நாள், வாராகி அன்னைக்கு உகந்த நாள், இப்படி அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக வந்து இருக்கும்போது இந்த அன்னைக்கு இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது எண்ணற்றதாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். சாதாரணமாக ஒரு நாளில் பண்ணும்போதே நிறைய பலன்னா, இப்படி ஸ்பெஷலான நாளில் பண்ணும்போது இன்னும் நமக்கு சிறப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் சூப்பரான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வைக்கிற விளக்குக்கு மட்டும் பண்ணிங்கன்னா போதும், 5 விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றுங்க, அதில் நான் சொல்கிறது வந்து பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு அகல் விளக்குலையும் நீங்கள் நெய்யோ நல்லெண்ணையோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எதை வேணாலும் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு அகல் விளக்கில் நல்ல ஒரு வெடிப்பில்லாத ஏலக்காயை வந்து போடுறீங்க, சரிங்களா? அடுத்த அகல் விளக்கில் நீங்கள் நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பு வந்து நீங்கள் போடுறீங்க. அடுத்த அகல் விளக்கில் ஒரு டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா, நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு கூட வழிபாடு செய்யும் போது அதை தீபத்தில் போட்டு ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன், அதை வந்து நீங்கள் போட்டு ஏற்றுங்க. அடுத்து இன்னொரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை நுனிக்கு போட்டு ஏற்றுங்க.
அடுத்து இன்னொரு அகல் விளக்கில் ஜவ்வாது பொடி. இந்த ஜவ்வாது பொடி வந்து வீட்டில் வாங்கி வைங்கன்னு சொல்லி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்கனாலும் நாட்டு மருந்து கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு எல்லா பக்கமுமே இது கிடைக்குது. ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட அது நல்லா நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பூச்சிகளும் வராது, நறுமணமும் குறையாது. அதனால் ஒரு தடவை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு சிட்டிகை வந்து நீங்கள் அதில் போட்டுருங்க. அதிசக்தி வாய்ந்த பொருட்களுங்க இந்த அஞ்சும். இந்த அஞ்சும் வந்து தனித்தனியாக இருக்கும்போதே விசேஷம் அப்படிங்கும்போது, இப்படி ஒரே நாளில் ஒன்றா சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தீபஸ்வரூபமாக நமக்கு சிவபெருமான் காட்சி தந்த நாளில் இப்படி இந்த ஐந்தும் சேரும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதுக்கு வந்து இவ்வளவு தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. எனக்கு வந்து அதுக்கு மேலே வார்த்தைகள் வந்து தெரியலை. இதை இந்த வருஷம் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைச்சா நல்லாயிருக்கும், எதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அத்தனை விருப்பங்களும் நிறைவேறும். எல்லா ஆசைகளுமே வந்துட்டு நிறைவேறும். கடன் பிரச்சனை இருந்தால் அத்தனையும் வந்து உங்களை விட்டு போகும். கடன் சீக்கிரமாகவே நீங்கள் அடைச்சி முடிச்சிருவீங்க. வற்றாத செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். மேலும் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும். இன்னும் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது சொல்ல முடிஞ்சாலும் சரி, சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் வந்து தீரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் எல்லா மங்கள காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும், எண்ணியதெல்லாம் ஈடேறும். நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் வந்து செய்யுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது 1-2 பொருள் தான் கிடைக்காமல் இருக்கும். அதில் இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரமெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு முறை ஏற்றி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக வந்து நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோக்களில் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான். நம்முடைய ஸ்வஸ்திகாண்மிக குடும்பத்தினர் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இது உங்களை ஏதாவது ஒரு வகையில் புண்படுத்தி இருந்தது அப்படின்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.